ஓகே, அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அநேக நாட்கள் சென்று ஃபைடா கம்பவுண்டை வந்து நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் கண்டினியூவேஷன் இருக்குது, சாப்டர் 3 முடித்த பிறகு தான் நம்ம சாப்டர் 4 போவோம். ஃபைடா கம்பவுண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு பிரின்சிபல் இருக்குல்ல, ஓகேவா, அசலில் அவங்க வச்ச காசு இருக்குல்ல, அதுவும் நம்ம பார்த்தோமா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் இருக்கிற அதோடய இன்ட்ரெஸ்ட்டும் வந்து வரும், சரிங்களா. அதை வச்சு தான் வந்து ஃபைடா கம்பவுண்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆகும் ஃபைடா மூடாக விட. எப்படினாக்கா, நம்ம இப்போ சே நசரின்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து அவரோட பிரின்சிபல் 8000 வழி போட்டாக்கா, நம்ம அவரோட பெர்சன்டேஜ் அவருக்கு ஃபைடா கிடைக்க போகிறது வந்து 3%. ஸோ இப்போ நம்ம இது ரெண்டும் டைம்ஸ் பண்ணி பார்த்தோமா, 240 ரிங்கேட் வருது, ஓகேவா. 240 வழியில் இது வந்து மொத வருடத்துக்கு, ஓகேங்களா. நம்ம வந்து இது வந்து நம்ம ஃபைடா சிம்பனன் மூட அப்படின்னு நம்ம பார்த்தோமா, ஓகேவா. கம்பேரி தான் பிரின்சிபல் 8, அதோட ரேட் பர்சன்டேஜ் வந்து 300. அதுக்கப்புறம் மொதல் வருஷத்துக்காக நம்ம டைம்ஸ் 1 தான் பண்ணுவோம், 240 வழி. இப்போ இரண்டாவது வருடம், இது வந்து டோட்டல் வந்து 2 வருஷம் வச்சுருக்காங்க பாருங்கள். 2 வருஷம் வந்து, ஏன்னா இது கம்பவுண்ட் ஃபைடானால, ஃபைடா கம்பவுண்ட்னால நம்ம ஃபைடா மூடா மாதிரி செய்ய மாட்டோம். ஆனால் அதே மாதிரி செய்கிறோன்னா எப்படி நம்ம செய்யறதுன்னு பாருங்கள். இப்போ பிரின்சிபல் 8000 வழின்னு இருந்தனால நம்மளுக்கு வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் 240 வழி அட் தி எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் கிடைக்கிது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த 8000 வழி ஒரிஜினல் இருக்கிற பிரின்சிபல் காசும் 240 ரிங்கெட் இருக்கிறதுல நம்மளோட இன்ட்ரெஸ்ட் காசும் இது டோட்டல் பண்ணிட்ட பிறகு 8, 2, 4 கோசம் வரும். அதுதான் வந்து இப்போ நம்ம 2வது வருஷத்தோட மொதல் பிரின்சிபல் ஆகும், உங்களுக்கு புரியுதுங்களா. ஸோ அந்த 8, 2, 4 கோசத்தில் திரும்பியும் நம்ம 3% டைம்ஸ் பண்ணணும். இப்போ 2வது வருஷத்துக்கு இருக்கிற நம்மளுக்கு ஃபைடா மட்டும் நம்ம பார்த்தோமா, இன்ட்ரெஸ்ட் மட்டும் பார்த்தோமா, 247.2, ஓகேங்களா. ஸோ இப்போ டோட்டலாக வந்து அவரோட சிம்பான் எவ்வளோ அட் தி எண்ட் ஆஃப் செகண்ட் இயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ நம்மளுக்கு எவ்வளோ ஆயிரும்னாக்கா, முதல்ல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட் சேர்த்து 8, 2, 4 கோசம் வந்துச்சுல, அது வந்து இங்கே வந்துடும். இது இன்னும் நம்ம என்ன கூட்டணும்னா செகண்ட் இயரோட இன்ட்ரெஸ்ட், ஓகேவா. எல்லாம் சேர்த்து இப்போ ஏன் ஆஃப் செகண்ட் இயரில் அவருக்கு 8487.20 அவருக்கு ஃபைடா கம்பவுண்ட் கிடைக்கும். பார்த்தீங்களா எப்படி அது டிஃப்ரென்ஷியேட் ஆகுதுன்னு. ஸோ நம்ம தனித்தனியாக செய்யாதபடி டுகெதர்வாக ஒரு ஃபார்முலா வச்சு செஞ்சோமா, டீச்சர் வந்து சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஃபனியாக இருக்கும். நல்லா பாருங்கள், ஃபைடா கம்பவுண்டுக்கு வந்து எப்படி செய்யுதுனாக்கா, பி குறுங்கல்ல வந்து 1+R/NNT, அல்லது நம்ம வந்து இது டோட்டலாக நம்ம படிக்கிறதுக்கு ஆசைப்பட்டோன்னா எப்படி செய்யலான்னாக்கா, PPIP, ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக RN, பிறந்த நாள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமா, பிறந்த நாள், ஓகேவா. ஓகே, பிறந்த நாள் அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னாக்கா PIP, ஆனால் இது ஆ இல்லை, 1 ஞாபகம் வச்சுக்கோங்க, பிறன், ஓகேவா, பிறந்த நாள், டிஎன்ஓ என்டியும் சேம் தான், ஓகேவா. இந்த இடத்துல பிறந்த நாள் போட்டோமா நம்மளுக்கு பிறந்த நாள் அப்படின்னு வரும், டிஎன், பிரச்சனையே இல்லை கிளாஸ். அது ஃபார்முலா அவங்க என்டின்னு எழுதியிருக்கிறாங்க, நீங்கள் பிறந்த நாள்னு. ஆனால் என்ன அது, அதோட ஆர்டர் வந்து பிறந்த நாள் சும்மா நீங்கள் பிறந்த நாள் அப்படின்னு இருந்தனாலும் முடியாது, அதோட ஆர்டர் நீங்கள் கண்டிப்பாக கரெக்டாக தெரிஞ்சாகணும். அதனால நீங்கள் என்ன பண்ணலன்னா, ரொம்ப தடவை நீங்கள் எழுதி எழுதி பாருங்கள், அந்த வேர்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, பிறந்த நாள் ப்ரக்கெட்டில் P+RN அப்புறம் இந்த நாள், ஓகேவா. ஸோ இது டீச்சர் சொன்னது வந்து உங்களுக்கு இடி படலைனாக்கா, நீங்கள் வேறு எதுனா ஒரு வார்த்தையை வச்சு நீங்கள் சொந்தமாகவே இதை எப்படி மெமரைஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி நசரின் கேஸில் நம்ம பார்த்தோமா, இந்த பிறந்த நாள் எப்படி நம்ம செய்கிறது, ஃபைடா கம்பவுண்ட் எப்படி செய்கிறதுன்னு முதல் எழுதிக்கலாம். PRN THE NAL, டிஎன்ஏ போடுறேன் டீச்சர், அங்கே என்டின் இருக்குது, பிரச்சனை இல்லை. இந்த டிஎன் பார்த்தீங்கன்னா குவாசர்வாக மேலே நிற்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பி இடத்துல வந்து எனக்கு பிரின்சிபல் 8000 ரிங்கேட் இருக்குது, 1+R வந்து 3%. எப்பயுமே இந்த இடத்துல, ஏன்னா அது வந்து ஒவ்வொரு இன்னொரு நம்பர் கீழே இருக்குது, அதனால் இங்கே திக பிரத்தோஸ் வந்து நம்ம என்ன பண்ணிடுவோன்னா, இதை வந்து நம்ம பாயிண்ட்க்கு மாற்றி வச்சுக்கணும், அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இந்த 0.03 தான் டீச்சர் மேலே எழுத போகிறேன், ஓகே. ஒவ்வொரு என் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபைடா கம்பவுண்ட் வந்து வருஷத்தில் ஒரு தடவை தான் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்கப்படுறது, அதனால் டீச்சர் ஒவ்வொரு சத்து அப்படின்னு போடுறேன், குரோகன் சாத்திட்டு, ஓகேவா, இங்கே குரோகன் சாத்திட்டு மேலே வந்து டிஎன் இல்லைன்னா என்டி,
ரெண்டு மீன் டுவர் டரப்ஸத்தூல மேலே. ஸோ இதை அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் கூட யோசிக்க வேண்டாம், அப்படியே நீங்கள் கல்குலேட்டர் தட்டினீங்கன்னா உங்களுக்கு பதில் வந்து 84.87.20. மொதல் எப்படி நம்ம தனித்தனியாக ஃபைடா மூடா வச்சு செஞ்சோமோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பதில் கிடச்சிரும். பிறந்தநாள் அண்டில் அந்த ஃபார்முலரை வச்சு நம்ம பார்த்தோமா, ஓகேங்களா கிளாஸ். இப்போ நம்ம பார்த்துக்கலாம் சொந்தொண்ணம், ஓகேவா. பட ஸ்வத்து அவள் ஸ்வத்து தவன் ஒன் லீவ் ஃபோம் முனிப்பால் எவ்வளோ வைக்கிறாங்க, 15,000 ரிகேட் வைக்கிறாங்க பாருங்க அவங்க. இதெல்லாம் அக்கௌண்ட் சிம்பான டெங்கன் கடார் எம்பாட் பிரத்தோஸ் தகோன் ரேட் அல்லது கடார் என்ற வார்த்தை வந்துச்சுனாலே அது வந்து ஆறில், ஓகே. இது வந்து பிரின்சிபல் ஞாபகம் வச்சுக்கோங்க. பெங் கம்பவுனன்ஸ் சத்யா எண்ணாம் புலன். இப்போ முதல் என் எப்படி செய்கிறதுன்னு டீச்சர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. என்னாக்கா இப்போ ஒரு வருஷத்தில் எத்தனை தடவை வந்து நம்மளுக்கு வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. பெங் கம்பவுனன் எண்ணாம் புலன் சத்யா எண்ணாம் புலன் அப்படின்னா இப்போ என்ன பண்ணலான்னா, நம்ம ஒரு வருஷத்தில் வந்து நம்மளுக்கு 12 மாதம் இருக்குது. இந்த 12 மாதம் வந்து அவங்க கொடுத்துருக்கிற எத்தனை மாதத்துக்கு வந்து அவங்க நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு இருக்கிறது வந்து நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். நல்லா பாருங்கள் திரும்பியும், வருஷத்தில் நம்மளுக்கு 12 மாதம் இருக்கின்றது. இந்த 12 மாதத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைட் பண்ண போகிறோம். என்ன தலை டிவைட் பண்ண போகிறோன்னா, இந்த கம்பவுண்ட் அவங்க எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறாங்க, 3 மாதத்துக்கு 1 தடவை கொடுக்குறாங்கன்னா நம்மளுக்கு பதில் 4 ஆயிரும், எண்ணுக்கு பதில் 4. அதே இங்கே வந்து 4 மாதத்துக்கு 1 தடவை கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பதில் வந்து 3000, ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட்டாக போகும் எண்ணு மட்டும். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எத்தனை தடவை ஒரு வருஷத்தில் அவங்க கொடுக்க போகிறாங்க அப்படின்றது எப்படி நம்ம பார்க்குறோன்னா, அது பிரப்ப பெங் கொம்பவுனன் பிரப்ப புலன் சிக்கலி. ஸோ இங்கே வந்து எண்ணாம்புலன் சிக்கலி, இதுக்கு பதில் வந்து 2. ஸோ நம்மளோட எண்ணு வந்து 2 இருக்குது இந்த இடத்துல, ஓகேங்களா கிளாஸ். நம்மளோட எண் வந்து 2. அப்புறம் எத்தனை வருஷம், 3வது வருஷம் தீஃபா தகோனில். ஸோ இது 3வது வருஷம். இதெல்லாம் வந்து நீங்கள் ரேட் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பெர்சன்டேஜில் விடாத டெசிமலில் மாற்றி வச்சுக்கணும். இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு பிறந்த நாள் என்ற அந்த வார்த்தையை அந்த ஃபார்முலை நம்ம எழுதிக்கலாம். பி ரன் த நாள் தியனும் போடலாம் என்டியும் போடலாம். இந்த இடத்துல த நாள் எல் இப்போ நாள் இல்லை, சும்மா டீச்சர் பிறந்த நாள் வச்சா நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோமா நம்மளோட பிரின்சிபல் வந்து 15,000 வள்ளி, ஓகேங்களா. இங்கே 1 ப்ளஸ் நம்மளோட ரேட் வந்து டெசிமல் எழுதிக்கலாம், 0.04, ஓகே. ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ அழகாக இல்லை, ஓகே சரியா இருந்த முடியல. இங்கே 0.04 ஓவர் என் இல்லை, என் தானே கீழே. ஸோ நம்மளோட என் வந்து 2, நம்ம 2 எழுதிக்கலாம். மேலே வந்து தியன் இல்லைன்னா என்டி, 3 2 டுகெதர்வா டீச்சர் 6 அப்படின்னு எழுதிடுறேன். இது அப்படியே நீங்கள் கால்குலேட்டரில் தூக்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த பதில் கிடைக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, ஓகே. ஃபைடா கம்பவுண்ட் கொஞ்சம் கடுமையாக இருக்கும், ஆனால் இந்த பிறந்த நாள் இந்த ஃபார்முலாலாம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஒவ்வொரு பரீட்சையிலையும் கண்டிப்பாக கொடுக்கணும், ஓகே. அப்படியே கொடுக்கலன்னா நீங்கள் பிறந்தநாள் ஞாபகம் வச்சு செய்யுங்க. பிறந்தநாள்னு என்னது, ஃபைடா கம்பவுண்ட், ஓகேங்களா. சொந்தோ துஜோ பார்க்கலாம். சுபோ பேங் மினவர் கேன் ஃபடர் கை கடர் ஃபைடா, இது வந்து ரேட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து 0.05 உங்களோட ஆர் சர் தகோன் உன் தோ சிங் பண்ணல அக்கௌண்ட் தத்தா ஜிக பொன் வைடா மஞ்சின் பன் சர் புலோ ரீபு, பார்த்திங்களா. இந்த செப்புலோ ரீபு தான் வந்து நம்மளோட பிரின்சிப்பல், ஓகே. பரப்பக்கா ஜும்லா வாங் திக புலன்ஸ் கலி, ஓகே. திக புலன்ஸ் கலினா என்ன சொன்னேன் டீச்சர், டிவைட் பண்ணி பண்ணுங்கள். டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதில் 4 இருக்குல்ல, அப்போ உங்களோட எண் வந்து 4 இருக்கும். ஸோ நம்மளுக்கு பி ரெண்டு நாள் எல்லாமே இருந்துருச்சுன்னா நம்ம வந்து எழுத ஸ்டார்ட் பண்ணால் பி ரெண்ட நாள், ஓகேவா. சாரிங்க என்ன அழகாக இல்லை. ஸோ நம்மளோட பிரின்சிபல் வந்து 10,000 இங்கே, ஓகே குருங்க இல்லை. 1 ப்ளஸ் நம்மளோட ஆர் வந்து 0.04 தானே கிடச்சிது மொதல், ஏ சாரி 0.05 ஓவர் என் வந்து 4 கிடச்சிது. தியன் அல்லது என் தி வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அஹே தவுன் தீ எவ்வளோ அவங்க என்னன்னு சொல்லலை, அப்போ தீ வந்து 1 தான் இருக்கணும், ஓகேவா. அஹேத்தவன் அந்த வருஷத்துக்கு கடைசி, ஓகே. நம்மளோட எண் 4 இருக்குது, 4 1 டைம்ஸ் பண்ணால் நம்மளுக்கு 4 கிடைக்கும். அப்போ நம்ம அந்த மாதிரி செஞ்சு பார்த்தோமா நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே பதில் பார்த்துடலாம் கிளாஸ்.
பதில் வந்து இவ்வளோ கிடைக்கும். ஓகேங்களா? அதே நம்மளுக்கு வந்து செபுலன் சிக்கலி அப்படின்னாக்கா டிவைட் பை ஒன். ஸோ நம்மளுக்கு வந்து n வந்து 12 இருக்கும் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பதில் வந்து செப்ளோரிபூல் இமரத்தோ சிப்ளாஸ் ரிங்கில் இன்னும் ஆதாயம் கூடையாக போகுது. ஏன்னா எவ்ரி மந்த் வந்து நம்மளுக்கு வந்து ஃபைடா வந்து போகுது. ஓகேங்களா? ஸோ சொந்தோலா பண்ணி பார்க்கலாம். அஞ்சே சார்ஸ் மணி பாயிண்ட் வாங் சிபானா இது பிரின்சிபலாக இருக்குது. டலாம் சிம்பான தத்தாப் ஸ்லாம டுவோ தகோன் இது தீயாக இருக்குது. கடார் ஃபைடா இது வந்து ஆறாக இருக்குது. ஆர் வந்து நம்ம என்ன எழுதிக்கலாம், 0.06 எழுதிக்கலாம். பர்சன்டேஜாக எழுதாமல் பாயிண்ட் சிஸ்டம்ல எழுதிக்கலாம். அப்பக்கா பர் பீஸா அண்ட் எந்தரா ஜூம்லா ஃபைடா இண்டி ப்ரொலேஞ்சி சார்ஸ் ஜிகா புலியாவ் டிபிரிகன் ஃபைடா கொம்பாண்டுங்க கொம்பவுனான் எம்பாட் புலான்ஸ் கலி என் தெரியலாம். இதுக்கு பதில் வந்து 3, இதுதான் வந்து n. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு எல்லாமே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து பெரு பேஸா அண்ட் தேடி இருக்கிறாங்க, தேட சொல்லியிருக்கிறாங்க. அந்த தர ஃபைடா மூடா அதாவது இக்கன் பரேட்டும் நம்மளோட பிறந்த நாளும். ஓகேவா? எப்பயும் போல் இக்கன் பரேட்னா பிரின்சிபல் மட்டும். அதுக்கப்புறம் இது வந்து நம்ம பெர்சன்டேஜ்லேயே வைக்கலாம். இல்லை நம்ம மாற்றின அந்த டெசிமலில் தான் நான் வைப்பேன் டீச்சர், நான் தான் மாற்றிட்டேனே அப்படின்னு நினச்சா கூட பிரச்சனையே இல்லை. கிளாஸ் நீங்கள் 0.06 எழுதினாலும் பிரச்சனையே இல்லை. கல்குலேட்டரில் போட்டு பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு இவ்வளோ தான் கிடைக்கும் காசு. அதே இது வந்து நிறைய இப்போ எப்பயும் போல் நீங்கள் மாசோ பண்ணிட்டீங்கன்னா பெருசாக கிடைக்கிது பார்த்தீங்களா. ஆனால் இது வந்து என்னதுனாக்கா ஃபைடா கம்பவுண்ட் வந்து நம்மளோட பிரின்சிபலும் சேர்த்துட்டாங்க. ஓகேவா? பிரின்சிபல் சேர்த்தனால நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்து ஃபைடாவை தான் வந்து பிரபீசாக அந்த ஜும்லா ஃபைடாக தான் பார்க்க சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம இங்கே கொஞ்சம் தொலை பண்ணிக்கணும். என்ன தலை தொலை பண்ணிக்கணும், நம்மளோட பிரின்சிபல் அசல் காசை வந்து நம்ம தொலை பண்ணோமா நம்மளுக்கு 7.56.97 அப்படின் இருக்கும். ஸோ இந்த இடத்துல கம்பவுண்ட் போட்டாங்கன்னா நம்மளோட ஃபைடா வந்து 7.56 அப்படின் இருக்கு. ஃபைடா மூடால வந்து 7.2 காசம் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக நம்மளோட டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ டிஃப்ரென்ஸ். பெர் பேஸான்னு சொன்னாலே வந்து கண்டிப்பாக நீங்கள் மைனஸ் பண்ணணும் இதுவும் அதுவும். ஓகேங்களா? இங்கே வந்து பெர் பேஸான் இங்கே வந்து மார்க்ஸ் கொடுக்கறதுக்கு ஜலங்கீரா கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மாதிரி கண்டிப்பாக செய்யணும். செஞ்சிட்ட பிறகு கடைசியில் பெர் பேஸான்னு கேட்குறாங்களா, இனி மைனஸ் இனி பிசா தொலா கட்சியில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பதில் கிடச்சிடும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பெர் பங்கான் இஸ்லாம் பார்க்கலாம். பெர் பங்கான் இஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து மலேசியாவில் வந்து ரெண்டு ஸ்டைல் இருக்குது. ஒன்று கன்வென்ஷனல் எப்பயும் போல் இருக்கிற நம்ம பேங்க் சிஸ்டம், இன்னொன்று வந்து இஸ்லாமிக் பேங்க் சிஸ்டம். இது வந்து பதாசக்கன் ஹுக்கும் ஷாரா சொல்லுவாங்க. மேக்கோ பர்ஜான்ஜியான் கார்டிலான் ஹலால் புர்கொங்ஸியான் கூந்தோங்கன் தம்பு ரீபர் திடமுன்னு தூக்கன் கடர் புலாங்கன் பட பிரிங்க அவால் பண்ணிப்பேன். முதல்ல வைக்கிறப்ப வந்து கடர் வந்து கடர் புலாங்கன் எவ்வளோ நம்ம கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. திடமுன்னு தூக்கன் ஓகேவா? கடர் புலாங்க நிற்கு தவிஸ் மாச தெம்போ மாத்தான். அது ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்கு வந்த பிறகு தான் வந்து அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இதில் பார்த்தோமா சுத்தோஸ் பிலால் அஞ்சி ஒஸ்மான் மணிப்பன் டோப்ளோ ரீபு இது பிரின்சிபலாக இருக்குது. இதெல்லாம் அக்கௌண்ட்ஸ் இப்போ சுபோ பேங்க் இஸ்லாம் மேக்கோ பிரின்சிப் வாடியா இஸ்லாம சத்து தவோன். ஓகே, பிரின்சிப் வாடியானா என்னென்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஹரத்து அத்தை வாங்கினா ஏன் தெரியுமா டெங்க பஸ்ட்டு ஜம் பிளாங்கன்னு சொல்லி சிம்பண்டலாம் பேங்க். ஓகேவா? அப்பியா பேங்க் பத்தவன் ஜவாப் அத்தஸ்க்கு இஸ்லாமத்தன் ஹர்த்தா. ஸோ வாடியானா அவங்க வந்து வைக்கிறாங்க, பேங்க் தான் வந்து அதை பத்திரமா பாதுகாத்துக்கணும். ஓகேவா? அது ஒரு ஸ்துஜோன் ஏற்படுது பேங்க்கும் வைக்கிற ஆளுக்கும். ஓகே, நான் இப்படி வைக்கிறேன் நீங்கள் தான் என் காசை பார்த்துக்கணும் அப்படின்னு. ஸோ 20,000 வழி பிரின்சிபலாக போகுது ஒரு வருஷம் பாருங்கள். நம்மளோட தீ வந்து சத்து தவுன் பட் ஆகி தவுன் தசபோ புலியாக முன்னேறியுமா டூப்ளோரி பூலி மரத்தோஸ் செபாக புலாங்கன். ஸோ தம்பக லிமரத்தோஸ் வந்து ஹீபா. ஹீபா வந்து நம்ம ஃபைடான்னு சொல்லுவோம்ல சாதாரண வார்த்தையில், அவங்க வந்து ஹீபா அப்படின்னு சொல்லுவோம். ஹீபானா ஒரு ஹடியா மாதிரி. ஓகே, இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ வந்து பிரதோஸ் ஹீபா அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மட்டும் நம்மளுக்கு கணக்கு பண்ண சொல்லியிருக்காங்க. கிடைச்ச ஹீபா பாருங்கள் 500 ரிங்கிட். நம்ம என்ன பண்ணணும், லிமரத்தோஸ் பேர்டுங்க டோட்டலாக மொதல் எவ்வளோ அவர் வச்சார் டோப்ளோ ரிபு வச்சார். ஸோ அந்த காசில் நம்ம வந்து பாகி பண்ணணும். டேர் அப்படிங்க சிராத்தோஸ் பிரதோஸ் நம்மளுக்கு வந்து 2.5% கிடைக்கும். அதுதான் வந்து ஹீபா பிரதோஸ் ஹீபா. ஓகேங்களா கிளாஸ்? ஸோ எவ்வளோ அந்த இன்ட்ரெஸ்ட் அல்லது ஹீபா கிடைக்குதுன்னு பார்த்துக்கிட்டு ஒவ்வொருங்க டூ அசாலி அழுத்தா டராடுங்க ஸ்ராத்தோஸ் ப்ராத்தோஸில். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ராய் பார்க்கலாம். ராய்னாக்கா வந்து புலாங்கன்னு பிள்ளை போகிறேன். ஓகே, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்கிது அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ
நான் நினைக்கிறேன் இது வந்து டீச்சர் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ராய் பற்றி, ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் டீச்சர் இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிடுறேன். தேங்க்யூ ஸோ மச், சி யூ அகெயின்.